கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ, புறா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நிற்க மாட்டேது, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது, கூண்டிலே அடைய மாட்டேது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா புறா வந்து எப்படி வீட்டில் நிப்பாட்டுறது, எந்த சைஸில் புறா வாங்கலாம், புறாவுக்கு என்ன சாப்பாடு போட்டால் வீட்டில் நிப்பாட்டலாம், இதை பற்றி தான் பார்க்க வரோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறா வந்து வீட்டில் நிப்பாட்டுறதுக்கு எப்பயுமே நான் எல்லா வீட்லேயும் முதல் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பட்டா புறாக்கள் வாங்கி வளங்க, தவுடால் புறாக்கள், ஹோமர் கர்ண புறா வந்தால் பட்டா புறாக்களுமே பார்த்தீங்கன்னா பார்த்து தான் வாங்கணும். நல்ல லைனேஜாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பழைய ஓனர் விட்டு கண்டிப்பாக ஓடிடும். புதுசாக வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா முதல் தவுடால் புறா வாங்கி வளர்க்குறது ரொம்பவே நல்லது. தவுடால் புறா 2 மாதம் இல்லை 3 மாதம் புறாக்களை வாங்கி விடுங்க, சிக்ஸ் வாங்கி விட்டுறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பட்டா புறாக்கள் வாங்கி வளங்க, பெருசு வாங்கினா என்னைக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிடும். அது போக பார்த்தீங்கன்னா பட்டா புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீட்டை விட்டு ஓடுது அப்படின்னு பார்த்தா, எடுத்தோன்னே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு புறா இல்லை 2 புறா ஒரு ஜோடி வாங்கி விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் புறா வந்து பயந்து ஓட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 3 ஜோடியோ அல்லது 4 ஜோடி, உங்கள் வீட்டில் ஒரு 5 அல்லது 6 புறாவுக்கு மேலே நிற்கிற மாதிரி மொத்தமாக 10 புறாவாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா பயப்படாமல் இருக்கும். எல்லா 1 புறா பறந்து போனாலும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புறா வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 புறா அல்லது 15 புறாவை எடுத்தோன்னே வளர்க்க சொல்கிறேன். பட்டா புறாக்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. பெரிய புறா வாங்கினீங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓடிடும். அது நீங்கள் எவ்வளோ எந்த ஊர்லேருந்து வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிற்காது, ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா நிற்கும். பெரிய புறாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் 2 வருஷம் நிற்கிது 3 வருஷம் நிற்கிதுன்னு சொல்லுவாங்க, குஞ்செல்லாம் பொறிக்கும். ஆனால் என்றைக்கே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கிட்ட புறா வளர்க்குறேன். நம்ம புறாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துருக்கோம், 4 வருஷம்ன்றக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஓடி வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன் பட்டா புறாக்கள் வாங்கி எப்போவுமே வளங்க ரொம்பவே பெஸ்ட்டு. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கூண்டமைப்பு, புறாவுக்கு வந்து எப்போ நீங்கள் ஒரு கூண்டமைப்பு சரியாக கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புறா வந்து உங்கள் வீட்டில் நிற்கும். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா புறாவை ஓப்பன் பிடிங்கில் விட்டு விளக்க நல்லது. தவுடால் புறாக்கள், ஃபேன்சி புறாக்கள் வந்து கேஜ் பிடிங்கில் போட்டு தான் வளர்ப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளோட இதை பொறுத்து. தவுடால் புறாக்கள் வந்து ஓப்பனில் விட்டு வளர்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு, உங்களுக்கு எந்த விதமான டிசீஸ் வராது, புறா பார்த்தீங்கன்னா சுகந்தரமாக இருக்கும், நம்ம வீடை தேடி வரும். கூண்டு வந்து கரெக்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா புறா வந்து கரெக்டாக நிற்கும். 5 ஜோடி வளர்க்குறீங்கன்னா கரெக்டாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 கூண்டு, 5 ஜோடிக்குள்ளே கூண்டு எக்ஸ்ட்ரா 2 கூண்டு. அதை மாதிரி சாப்பாடு, புதுசாக புறா வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே அரிசி கோதுமை மட்டும் போட்டால் அவங்க வீட்டில் வந்து புறா நிற்காது. கொஞ்சம் நல்ல சாப்பாடு, அது அரிசி கோதுமை கம்பு சோளம் பொரியல்ல கொண்டக்கடலை இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து போடுங்க. அது போக பட்டா புறாக்கள் வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா வாங்கின 1 வாரம் 2 வாரத்தையும் பார்த்தீங்கன்னா ரெக்க கட்டு அவுத்து விட்டுருவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 2.5 வாரம் 3 வாரம் ரெக்க கட்டு போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டுறாதீங்க, புறா பார்த்தீங்கன்னா அழகாக அவுத்துடும். இன்சுலேட்டட் டேப் போடுங்க, எப்பயுமே சாதா சில டேப் போட்டிங்கன்னா புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்க வந்து ரொம்ப பெய்யும். முடிஞ்சளவு இன்சுலேட்டட் டேப் போட்டுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து ரெக்க கட்டாகவும் பார்த்தீங்கன்னா புறாக்கு ரைட்டாக ரெக்கையில் தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மாதிரி வந்து வச்சோம்னு பார்த்தீங்கன்னா புறா வந்து கொஞ்சம் ரெக்கை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வளர்த்தினாலே பார்த்தீங்கன்னா புறா வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கேஜ் செட்டப்பு சாப்பாடு பட்டா புறா இது மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா புறா ஓட வாய்ப்பு இல்லை. பெரிய புறா வந்து மேக்ஸிமம் யாரும் வாங்காதீங்க. அப்படி பெரிய புறா வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய புறா வாங்கி அதில் சிக்ஸ் எடுத்துட்டு அந்த பட்டாக்களை நிப்பாட்டிட்டு பெரிய புறா விற்றுருங்க. ஏன்னா பெரிய புறா வந்து என்றைக்கு ஓடும்னே சொல்ல முடியாது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புறா வந்து எப்படி கூண்டு பண்ணுறது, புறா என்னோடய வந்து எப்படி கேர் பண்ணுறது, புறாவை எப்படி கையில் பழகிறேன்ற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.